பிளஸ் டூல 1087 மார்க்கு அருமை அருமை 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்புறம் அடுத்து என்ன படிக்க போற இன்ஜினியரிங் மாமா இன்ஜினியரிங்கா அதுக்கு நீ இதெல்லாம் படிக்காமே இருந்திருக்கலாம் இன்ஜினியரிங் படிச்சு என்ன வேலை வெட்டி இல்லாமல் இருக்க போறியா போ அதான் செட்டே ஆகாது ஏன்னா காலேஜுக்கு போய் லட்ச லட்சமா ஃபீஸ் கட்டி பணத்தெல்லாம் வேஸ்ட் பண்ற அதுக்கு ஒரு மளிகை கடை வச்சு தொழில கத்துக்கோ வாழ்க்கையில முன்னேறிடலாம் அப்புறம் மாப்பிள்ள இந்த 12 சேர வேணாம் நீங்க நேரா டிப்ளமோ சேர்ந்துருங்க ஆமா மாமா போன வாரம் நம்ம எக்ஸாம் எல்லாம் முடிச்சு ரிசல்ட் எல்லாம் உங்களுக்கு காமிச்சோம் 12th ஓ நீ முருகேசி மகனா கதிரேசி மகன் கிடையாதா ஆமா ஆமா நீ வேலைக்கு ஆக மாட்டே போ போ கிளம்பு கிளம்பு முந்திரே முடியாதா கிளம்பு கிளம்பு டேய் மெக்கானிக்கல் இன்ஜினியர் பண்றா வீடியோ சும்மா மாதிரி பெரிய டைரக்டர் ஆகலாம் நீ ஸ்கூல் டைம்ல நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணிருக்கே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்க போற அதுக்கு நம்ம மெக்கானிக் கதிரேசன் கடையில் போய் சேர்ந்துருவீங்க அவர் உனக்கு இன்ஜினியரிங் கற்றுக் கொடுத்து காசும் கொடுப்பாரு ஃபோர்ட் கம்பெனிலேருந்து அங்கேருந்து ஆள் எடுக்கிறானுங்க என்ன கதிரேசா உன் பிள்ளையே இன்ஜினியரிங் படிக்க வைக்க போகிற போல வேணாயா வேலை கிடைக்காதியா பாவம்யா பிஇ படிக்கவையே உள்ள பொழைச்சிப்பான் ட்ரிபிள்இ படிடா அப்போ தான் வீட்டில் ஏதாவது கரண்ட் ப்ராப்ளம்னா நம்மளே சரி பண்ணிக்கலாம் என்னது ட்ரிபிள்இ சேர போறியா எல்லா காலேஜ்லயும் ட்ரிபிள்இல தான் கூட்டம் கூட்டமா உட்காந்துருக்கானுங்க ஏன் உட்காந்துருக்கானுன்னு அவனுக்கும் தெரியாது அவன்கிட்ட ஃபீஸ் வாங்குற காலேஜுக்கும் தெரியாது சிவில் இன்ஜினியரிங் படிடா 2-3 சின்ன வீட்லாம் கட்டிக்கலாம் சிவில் இன்ஜினியரிங் படிக்க போறியா அதுக்கு நம்ம இப்ராஹிம் குத்தனார்கிட்ட போய் இன்டர்ன்ஷிப் சேரு அவருக்கு ஸ்லாப் எல்லாம் கட்ட தெரியும் தெரியுமா இது சிவில் வாத்தியாரங்களுக்கே தெரியாது டிஎல்எஃப்கே அங்கிருந்து ஆள் எடுக்கிறாங்க ஈசி சேர்றாங்க தான் நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க ஜாலியா இருக்கலாம் முடி பண்ணடா பேசாம ஈசி டிபார்ட்மெண்ட் பிளான் இருக்கு ம் என்ன மச்சான் எதுமே சொல்ல மாட்டற இதுக்கு நான் எதுவும் சொல்ல விரும்பலடா மாப்ள என்ன ஐடி டிபார்ட்மெண்ட்ல படிக்க போறீங்களாமே சூப்பர் மாப்ள நல்லா படிங்க நம்ம தலைவர் வீட்டுல மட்டும் ரைடு போயிடாதீங்க மாப்ள சரியா எது கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்து படிக்க போறியா நீ ஸ்கூல்ல பயாலஜி குரூப் எடுத்து படிக்கும் போதே தெரியும்டா நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் சேருவேன ஏன் மாப்ள கால் சென்டர்னு ஒரு கம்பெனி இருக்காமே அங்க இன்ஜினியர்ஸ்க்கு 50,000 தராங்களாமே நீங்க அங்க கொஞ்சம் வேலை பார்த்து எனக்கு இந்த ஆப்பிள் போன்லாம் வாங்கி தரீங்களா எனக்கு வேலைக்கு போகலாம் பிடிக்காத மச்சான் அதான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அப்படியே வீட்லயே இருக்கலாம் முடிவு பண்ணிட்டேன் மாப்ள ஏதோ கெமிக்கல் இன்ஜினியரிங்னு ஒன்று இருக்காம்ல அதை படியா படித்து நம்ம ரெண்டு பேரும் சாராய கம்பெனி வைப்போம் டாஸ்மார்க்ன்ற பேரில் ஊரை ஏமாற்றிட்டு இருக்காங்க வாங்க சார் வாங்க சார் கமிங் சார் ஆல் குட் ப்ராடக்ட் சார் கமிங் சார் ஐயோ காடு இல்லை சூப்பர் மாப்பிள நல்ல வேலை நான் சொன்ன மாதிரி சாராயம் செய்ய கற்றுக்கிட்டேன் நீ பாட்டு கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்னு படிச்சுருந்தா எவன் உட்காந்து தட்டிக்கிட்டு இருப்பா